அனைத்து இனிய உறவுகளுக்கும் இனிமையான வணக்கம். நான் உங்கள் கதிர். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கதிர் பிளாக் சேனல். நினைவுகளை திருப்பித் தருவதில் கதிர் பிளாக் சேனல் முதலிடம். உங்களுடைய உறவுகளின் நினைவுகளை உங்களிடமே ஒப்படைக்கும் பொறுப்பு என்னிடம் உள்ளது. நீங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு விரைவில் விடை கிடைக்கும். எல்லாரும் காத்திருங்க, கண்டிப்பாக எல்லாருக்கும் உதவி செய்வேன் அப்படின்னு உறுதி கூறி நிகழ்ச்சி கொள்ள போகிறேன். இன்றைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபரோட சோல் பாக்ஸ் இன்டர்வியூ தான் பார்க்க போகிறோம். நிர்மலா அப்படிங்கிற ஒரு ஆத்மா கிட்ட தான் பேச போகிறோம். நிர்மலா சுப்பிரமணி அப்படிங்கிற ஆத்மா என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நிர்மலா அவர்களுடைய கணவர் சுப்பிரமணி நிர்மலாவை இழந்து ரொம்பவும் கஷ்டத்தில் வாடிட்டுருக்காரு. அந்த நிர்மலாவின் ஆத்மா எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, தன்னை பார்க்கிறதா, தன் பிள்ளைகளை பார்க்கிறதா, தனக்கு உதவி செய்யுமா அப்படின்னு ஏக்கத்துடன் காத்துட்ருக்கும் சுப்பிரமணி ஐயா அவர்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இது யார் மனதையும் புண்படுத்தும் நிகழ்ச்சியும் இல்லை, யாரையும் மூட நம்பிக்கையில் மூழ்கடிக்கும் நிகழ்ச்சியும் இல்லை. நீங்கள் இந்த நிகழ்ச்சி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், பொழுதுபோக்காகவும் எடுத்துக்கலாம், நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஹாய் நிர்மலா சுப்பிரமணி, ஹாய் நிர்மலா சுப்பிரமணி, ஹாய் நிர்மலா சுப்பிரமணி. நிர்மலா சுப்பிரமணி அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். நிர்மலா சுப்பிரமணி நீங்கள் பேச தயாரா? நிர்மலா சுப்பிரமணி எங்களிடம் நீங்கள் பேச தயாரா? எங்களுக்கு பதில் சொல்ல முடியுமா? சொல்லுங்க நிர்மலா சுப்பிரமணி, உங்களுடைய கணவருக்கும் குழந்தைகளுக்கும் நீங்கள் சொல்ல உங்களுடைய கணவருக்கும் குழந்தைகளுக்கும் நீங்கள் சொல்ல விரும்பும் தகவல் என்ன நிர்மலா சுப்பிரமணி? ப்ளீஸ் டெல் மீ நிர்மலா சுப்பிரமணி, உங்களுடைய கணவருக்கும் குழந்தைகளுக்கும் நீங்கள் சொல்ல விரும்பும் தகவல். பிறப்பு என்று இருந்தால் இறப்பு என்று கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யும். எல்லாரும் குறிப்பிட்ட வயதில் போயிட்டால் பிரச்சனை இல்லை, ஆனால் சின்ன வயதில் போனால் நிறைய பேருக்கு வேதனை வலிகள் காத்துட்டு தான் இருக்கும். உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்காக காத்துட்ருக்காங்க, உங்கள் குரலுக்காக காத்துட்ருக்காங்க, உங்களுடைய அன்புக்காக காத்துட்ருக்காங்க, உங்களுடைய அரவணைப்புக்காக காத்துட்ருக்காங்க, இப்படி நீங்கள் துணை இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் காத்துட்ருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் தான் கொடுப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ரொம்ப நன்றி. உங்களுக்கு நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய ஆத்மா இளைப்பாறணும் அப்படிங்கிறது உங்கள் கணவருடைய உங்களுடைய ஆத்மா இளைப்பாறணும்னு உங்கள் கணவர் நினைக்கிறாரு. உங்களுடைய ஆத்மா இப்போ எங்கே இருக்குது? உங்களுடைய ஆத்மா இப்போ எங்கே இருக்குது, எங்கே பயணிச்சிட்ருக்கு? உங்களுடைய ஆத்மா இருக்கும் இடம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு உங்கள் கணவர். எங்கே இருக்குது உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் என்ன சொல்ல உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? உங்களுடைய தாய் தந்தையருக்கு நீங்கள் சொல்லும் தகவல் என்ன நிர்மலா சுப்பிரமணி? உங்களுடைய தாய் தந்தையரை மகிழ்விக்க நீங்கள் சொல்லும் தகவல் என்ன? உங்களுடைய உடன்பிறப்பு, உங்களுடைய தம்பி திருமணத்திற்கு பார்த்த பெண்ணையே கல்யாணம் பண்ணலாமா? இப்போ பார்த்துருக்க பெண்ணையே உங்கள் தம்பிக்கு மனம் முடிக்கலாமா? அதுக்கு உங்களுடைய ஆதரவு இருக்கா இல்லை வேறு பொண்ணு பார்க்கலாமான்னு கேட்குறாங்க உங்கள் அப்பா அம்மா. உங்கள் தம்பிக்கு இந்த பொண்ணு ஓகேவா இல்லை வேறு பொண்ணு பார்க்கலாமா? ப்ளீஸ் டெல் மீ நிர்மலா. உங்களுடைய குழந்தைகளை உங்கள் தாய் தப்பன் கொண்டு வந்து வளர்த்தலான்னு ஆசைப்பட்றாங்க. அவங்க கொண்டு வந்து வளர்த்தலாமா இல்லை உங்கள் மாமனார் மாமியார்கிட்ட அந்த குழந்தை வளரலாமா? யார்கிட்ட வளரணும், உங்கள் அப்பா அம்மாவா மாமனார் மாமியாவா? மாமனார் மாமியாரா இல்லை அப்பா அம்மாவாங்கிறத நீங்கள் தான் சொல்லணும்னு ஆசைப்பட்றாங்க. உங்களோட விருப்பப்படி அவங்க வளர்த்துறங்கிறாங்க. யார் வளர்த்தணும்னு ஆசைப்பட்றீங்க? உங்களோட ஆசை என்ன?
உங்கள் நாத்தனாருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்கள் நாத்தனாருக்கு குழந்தை கிடைக்குமா? உங்கள் நாத்தனாருக்கு உங்கள் ஆசியுடன் குழந்தை கிடைக்குமா? குழந்தை வரம் கேட்குறாங்க உங்கள் இடத்துல உங்கள் நாத்தனார், உங்களால் தர முடியுமா? உங்கள் நாத்தனார் நன்றி நன்றி நன்றி. இவ்வளோ நேரம் எங்கள்கிட்ட பேசுனதில் எங்களுக்கு மகிழ்ச்சி. மறுபடியும் உங்களிடம் பேச வாய்ப்பு கிடைத்தால் அது எங்கள் பாக்கியம். உங்களுக்கு பல நன்றிகளை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். உங்களுக்காக, உங்கள் குடும்பத்தாருக்கும், உங்கள் குழந்தைகளுக்கும் நீங்கள் சப்போர்ட்டாக இருந்து அவங்கள வழி நடத்தணும், அவங்களுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். உங்களிடமும் கேட்டுக்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். நிர்மலா சுப்பிரமணி, நன்றி வணக்கம். உங்கள்கிட்ட நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். பிரிவை ஏற்றுக்கொள்வது எளிதல்ல. பிரிவுங்கிறது ரொம்ப கொடூரமான ஒரு வழி. அந்த வழியிலிருந்து வெளியில் வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதற்கு மறந்தே இந்த உலகத்தில் கிடையாது. அதற்கு மறந்து நம்ம தான் அந்த வழியிலிருந்து வெளியில் வர்றதுக்கு நம்ம தான் நம்மளை முயற்சி செஞ்சுக்கணும். வேறு வழி இல்லை. பிறப்பு என்றால் இறப்பு ஒன்று உண்டு இந்த பூமியில். அது அந்தந்த வயசில் வந்துட்டால் பிரச்சனை இல்லை, இடையில வந்தால் நிச்சயம் வேதனையும் வழியும் தான். இருந்தாலும் கடந்து வந்து நம்ம வாழ்க்கையை நகர்த்தணுங்கிறத நான் உங்ககிட்ட தெளிவாக சொல்லிக்கிறேன். எல்லார் வாழ்விலும் செல்வங்களும் வளங்களும் இந்த தீபாவளியிலிருந்து கிடைக்கணும். வரும் இனிமேட்டு வரும் அனைத்து பண்டிகைகளும் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கணும் அப்படின்னு உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் கதிர். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். பாய், வணக்கம்.